சுழலும் தூண் கோவில் உள்ளே உள்ள மருமலை. இது எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்க நாராயணக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீரங்கநாதர் கோவில் தாங்க. பெங்களூர்ல இருக்க இந்த கோவில் வந்து இந்த தூணோட அமைப்புல வந்து உருளை வடிவ பகுதியை வந்து ஒரு சீக்ரெட் அறைக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க முன்னோர் தமிழராகிய 1263 ஆண்டுகளுக்கு முன்னரே கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் இது. இந்த கோவில் கீழேயோ இந்த கோவிலுக்குள்ளேயோ இருக்கிற மர்ம அறையை திறக்கக்கூடிய சாவி இந்த தூண்களில் வந்து வடிவமைக்கப்பட்டதாகவும், இந்த தூண்களில் வந்து மேலே இருக்க உருளப்பகுதியை சுழட்டும் போது உள்ளே இருக்க அறை திறக்கப்படுவதாகவும், பிற்காலத்தில் அதாவது 550 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை. அப்பொழுது வந்து இந்த அறைகளை வந்து திறப்பதற்கு வேறொரு வழியும் செய்துவிட்டு இந்த உருளை பகுதிகளை முழுவதும் மூடப்பட்டுள்ளனர். அதற்கு பின்னர் ஒரே ஒரு உருளை வடிவம் மட்டும் கீழே உள்ள பகுதி இடிந்து விழுந்ததால் அந்த உருளை பகுதி இன்னும் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த உருளை பகுதியின் மூலம் நம்ம சுற்றுவதன் மூலம் கோவில் உள்ள மர்ம அறை திறக்கப்படுகிறது. அந்த மர்ம அறையில் என்ன வச்சிருப்பாங்கன்னு தெரியல. 1263 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவை சேர்ந்தவங்க நாகரிகம் இல்லாத மக்களாக இல்லைங்க, நாகரிகம் தெரிந்து பகுத்தறிவு தெரிந்த மக்களாக தான் திகழ்ந்திருக்காங்க. அதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு இந்தியாவில் உள்ள கோவில்களை சொல்லலாம். அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலோட அமைப்பில் இந்த தூண்கள் உள்ள தூணை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் சாம்பருக்கான ஒரு வழியை வந்து இந்த தூணில் கீழே ஒரு சிம்பிளும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இவர் பாருங்கள், சிக்னல் மேன்னு போட்டிருக்கேன். இவர் கை காட்டுற அந்த தூணுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த தூண் வந்து சுழலும். சுழலும் தூண் வந்து அங்கே குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த கோவிலில் மறைவான பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட பகுதி இது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் அறை இருக்குங்க. அதுதான் இந்த பதிவில் போடணும்னு ஆசைப்பட்டோம். பிற்காலத்தில் ஒரு தமிழன் வந்து மிக சிறந்த அறிவாளியாக தான் திகழ்ந்திருக்கான். நன்றி, வணக்கம்.